Hi friends, welcome to Tagaval Mayam channel. In this video, we will see information about the lateral entry direct second year BE B.Tech admission. When the open the application, you will the applications open. So, apply for the application. Last date அப்படினு பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் 23 ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஜூலைல இருக்கும். அண்ட் ரேங்கிங் வந்து ஆகஸ்ட் மாசம் வரும் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் ஃபைனல் அலாட்மென்ட் எல்லாமே ஆகஸ்ட் मंथ வந்து நடக்கும் அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான வெப்சைட். யாரெல்லாம் வந்து ஐடி முடிச்சிட்டு செகண்ட் இயர் BE B.Tech அட்மிஷன் அப்ளை பண்ணனும்னு இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் வந்து அப்ளை பண்ணுங்க. So, in the side, the general instruction is available. The course related instruction is available. That's why we registration the instruction in English and instruction in Tamil. So, over step, we fill information. We complete instruction. That's why we the different table person. அவங்களுக்கான annexure form வந்து இதில அட்டாச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ex serviceman sports certificate. சோ இவங்க மூணு கேட்டகரியும் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் கேட்டகரியில வரும். யாராவது இது claim பண்றீங்க அப்படினா அதுக்கான annexures வந்து நீங்க அட்டாச் பண்ணனும். சோ அதுக்காக தான் உங்களுக்கு annexures வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கீழ வந்து பாத்தீங்கன்னா 2022 ஜூன் டு ஜூலை ஆண்டில் இறுதி பருவ தேர்வு எழுதிய மாணாக்கர்கள் இறுதி பருவ மதிப்பெண்களை தற்போது பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிருக்காங்க. So, உங்களோட செமஸ்டர் வந்து இந்த ஜூன் டு ஜூலை இருந்துச்சு ஃபைனல் செமஸ்டர் எழுதுறீங்கனா உங்களோட ஃபைனல் செமஸ்டர்க்கான சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ண தேவை இல்லைன்னு சொல்லிருக்காங்க. சோ அதனால அப்ளை பண்றவங்க கரெக்ட்டா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் பண்ணும்போது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். சோ இங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் சைன் அப் கொடுத்து நீங்க வந்து நியூவா வந்து உங்களுக்கான ஒரு லாகின் ஐடி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும். அதுல உங்களோட 10th மார்க் ஷீட்ல இருக்க மாதிரி உங்களோட பேர், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட்ல ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுத்து நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கணும். சோ இந்த மாதிரி இருக்கணும். கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர், அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர்ஸ், மொத்தமா ஒரு 8 கேரக்டர்ஸ் வர மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டை இங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கணும். சில டைம் ஓடிபி வரலனா வெயிட் பண்ணுங்க. அந்த டைமிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரீசன் கொடுத்து நீங்க வந்து சைன் இன் வந்து பண்ணிக்கலாம். சோ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா யூசர் லாகின்ல போயிடு உங்களோட இமெயில் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து யூசர் லாகின்ல போயிடு லாகின் பண்ணிக்கலாம். சோ ஹோம் பேஜ்ல இருக்க அந்த யூசர் லாகின் இருக்கு இல்லையா, சோ யூசர் லாகின்ல போயிடு உங்களோட மொபைல் நம்பர் தான் உங்களுக்கான யூசர் நேம், பாஸ்வேர்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணது. சோ அதை என்டர் பண்ணிட்டு லாகின் வந்து கொடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்ட் மறந்துருச்சுன்னா ஃபர்கெட்டன் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க வந்து திரும்பவும் வந்து பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். சோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும், உங்களோட ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கு, அடுத்து அகாடமிக் டீடைல்ஸ், போட்டோ அண்ட் சிக்னேச்சர் நீங்க அப்லோட் பண்ணணும். சோ பேமெண்ட் கேட்வேல வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா இருக்கக்கூடிய ஸ்டெப்பா இருக்கு. சோ உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல நீங்க என்னென்ன டீடைல்ஸ் ஃபில் பண்ணணும் பாத்தீங்கன்னா அப்ளிகண்டோட நேம் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருப்போம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல. ஸோ இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே ஆல்ரெடி அப்டேட் பண்ணது உங்களுக்கு இங்கே இருக்கும். அடுத்து உங்களோட அப்பாவோட பேர் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கணும். உங்களோட ஜெண்டர் நீங்கள் கொடுக்கணும். உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட சிட்டிசன்ஷிப், நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாடு, அதர் ஸ்டேட்டான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. உங்களோட ரிலிஜன் என்னது, ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டியனா அப்படின்றது செலக்ட் பண்ணிக்கணும். உங்களோட கம்யூனிட்டி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. சப் கம்யூனிட்டி வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல இருக்கிறத கரெக்டாக பார்த்து இந்த லிஸ்ட்ல வந்து நீங்க கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ல கூட உங்களுக்கு கம்யூனிட்டியில சப்காஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அட்ரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதுக்கப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ், ரெண்டுமே ஒரே அட்ரஸா இருந்துச்சுன்னா இந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ்ல ஃபில் பண்ணிட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணீங்கன்னா மேல இருக்க அட்ரஸ் ஃபுல்லா உங்களுக்கு கீழே காப்பி ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும். ஸோ அடுத்து இருக்கிறத நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து நீங்க கொடுக்கணும். ஸோ அதுல வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க வந்து மாற்றுத்திறனாளியா இல்லைன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனா ஃப்ரீடம் ஃபைட்டரோட குழந்தைங்களான்னு கேட்டிருப்பாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் இந்த கேட்டகரியில் ஏதாவது கிளைம் பண்ணுறீங்கன்னா எஸ் கொடுக்கலாம், இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜியான்னு கேட்டிருப்பாங்க, அகதிகள் முகாமில் இருக்கிறவங்களா தான் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ வந்து கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன்னா நீங்கள் வந்து எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா வந்து நோ வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஷன் இந்த மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கிளைம் பண்ணுறீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அடுத்து இருக்க இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அகாடமிக் டீடைல்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும். இதில் வந்து
கடந்த 5 வருஷமா நீங்க தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் தான் எல்லாமே படிச்சிங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேணாலும் படிச்சிருக்கலாம், தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ வந்து கொடுத்துக்கலாம். ஸோ எஜுகேஷன் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு டைரெக்டாக ஐடிஐ போயிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டென்த்தோட இது வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸில் டென்த்து கொடுத்துட்டு எந்த வருஷம் டென்த்து பாஸ் பண்ணீங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்கு. ஸோ மாநிலம் வந்து தமிழ்நாடு அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிரும். அடுத்தது வந்து நீங்கள் டென்த்து முடிச்சதும் ஐடிஐ போயிருந்தீங்கன்னா ஐடிஐயில் இருக்கக்கூடிய செமஸ்டர் 1, செமஸ்டர் 2, செமஸ்டர் 3 அல்லனா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு வருஷம் வந்து நீங்கள் டிப்ளமாவில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுதான் இங்கே வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்தது டிப்ளமா ஓர் பிஎஸ்சின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய உங்களோட டிப்ளமா வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ அதில் வந்து நீங்கள் டிப்ளமா செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கோர்ஸ் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரில் படிச்சிங்களா, எத்தனை செமஸ்டர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற ஆப்ஷன் கரெக்டாக கொடுத்துக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் த காலேஜ் யூனிவர்சிட்டி ஸ்டடின்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் எந்த பாலிடெக்னிக் காலேஜில் படிச்சிங்களோ அந்த காலேஜ் நேம் வந்து செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த காலேஜோட அட்ரஸ் வந்து கொடுக்கணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட எக்ஸாமினேஷனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கும், அதை பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன குரூப் வந்து செலக்ட் பண்ணி படிச்சிங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரான்ச் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். அடுத்து உங்களோட ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து 8th செமஸ்டர் வரைக்கும் எந்த மந்த் எக்ஸாம் நடந்துச்சு, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எவ்வளோ வந்து மேக்ஸிமம் மார்க், நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்கன்ட்டு உங்களோட மார்க் ஷீட்டை கம்ப்ளீட்டாக வச்சுனீங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவும் உங்களோட சிக்னேச்சரும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 50 KB இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே சிக்னேச்சர் வந்து 30 KB வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பில் உங்களோட அப்ளிகேஷன் ஃபுல்லாக நீங்கள் கரெக்டாக எல்லாமே பண்ணியிருக்கீங்களான்னு ப்ரிவியூ வந்து பார்த்துக்கணும். ஸோ ப்ரிவியூ பார்த்துட்டு ப்ரொசீட்டு நீங்கள் பேமெண்ட் வந்து கொடுத்துக்கணும். பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்க எல்லா கம்யூனிட்டிஸ்க்குமே 300 ரூபாய் ஃபீ வந்து பே பண்ணணும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு ஃபீஸ் பேமெண்ட் கிடையாது, அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். மீதி இருக்கக்கூடிய பிசி எம்பிசி டிஎன்சி இந்த கம்யூனிட்டி எல்லாமே வந்து 300 ரூபீஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் பேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ உங்களோட அப்ளிகேஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் கேட்வே வந்து ஷோ ஆகும், மற்ற கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு பேமெண்ட் கேட்வே வந்து வராது. ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட பேமெண்ட் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் சப்மிஷன் வந்து கேட்டிருக்கும். ஸோ ஃபைனல் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அப்ளிகேஷனில் எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டால் எடிட் வந்து பண்ண முடியாது. ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட அப்ளிகேஷனில் இந்த இடத்துல ஃபோட்டோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஜெனரேட் ஆயிரும். இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கவுன்சிலிங்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுறது. ஸோ நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே சொல்லியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனமாக ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் அப்ளிகேஷன் பண்ணுறவங்க பொறுமையாக தேவையான உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா இங்கே சர்டிஃபிகேட் அப்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லும். அதில் 10th அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடிஐக்கான மார்க் ஷீட் எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த மார்க் ஷீட்டை நீங்கள் எல்லாமே ஸ்கேன் பண்ணி ஃபைனலாக வந்து உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிட்டு தான் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். ஃபீஸ் இருந்துச்சுன்னா அதை பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த இதில் போய் லாகின் பண்ணி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸ் முடிச்சிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களோட அப்ளிகேஷன் ஃபைனல் ஸ்டெப் வரைக்கும் முடிஞ்சிடும். ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பொறுமையாக இருந்து கவனமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.